श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाशती अस्तुपराये नमः. முதல் ஸ்லோகத்துல இந்த பூர்வபக்ஷ சித்தாந்தங்களை பார்த்தார். ரெண்டாவது ஸ்லோகத்துல இந்த மாதிரி பூர்வபக்ஷம் பண்ணலாமா, இதெல்லாம் வந்து பலனை கொடுக்காது, பிரதிபிம்பம் இல்லாம் அப்படின்னா கேள்வி கேட்டுண்டு அதெல்லாம் உண்டு. ஏன்னா சுகசகுணங்கள்லாம் சொல்றோம் சகுன சாஸ்திரத்துல, அதெல்லாம் பார்க்கட்டு எப்படி அங்கெல்லாம் நிர்வாகம் பண்றோமோ அது மாதிரி இங்கேயும் நிர்வாகம் பண்ணிக்கணும், அது மாதிரி பண்ணா தோஷம் இல்லை. இது மாதிரி முன்னாடியோ பின்னாடியோ மாதிரி அதிகாரங்கள் வந்தாக்க அப்படியே அர்த்தம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டார். இப்ப அதன் பேர்ல பாஷ்யத்திலேயே இதை கேள்வி கேட்டுன்னு பதில் சொல்றேன். அந்த விஷயத்தை இப்போ ஒரு ஆட்சேபம் ஒரு சமாதானம் அதே இங்க சொல்றேன். இந்த உபகோசல வித்தியில நாம என்ன சொன்ன முதல்ல உபகோசலன்னு வச்சேன். சத்தியகாம ஜாபாடி கிட்ட வாசிக்க போறான், எத்தனையோ பேருக்கு பாடம் சொல்லிட்டேன், 12 வருஷம் கிட்டத்தான் உட்கார்ந்துட்டு இருக்கான், சுசுரூஷம் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு ஒண்ணுமே சொல்லித்தரலையாங்க. அதனால இவன் வந்து கஷ்டப்பட்டு இருக்கான். குரு பத்னியும் கேட்கிறா, அவ்வளவு ஏங்குறானே பண்ணு சொல்லக்கூடாதான்ட்டு பதில் சொல்லாம போயிடுற. சாப்பிடுப்பா அப்படின்னு கூட்டு பாக்குறா, எனக்கு ஒரே உடம்பு சரியில்லை, உடம்புன்னு என்ன அர்த்தம், மனசுனால பேடிக்கப்பட்டிருக்கேன் ஞானம் இல்லாததுனால, அதனால எனக்கு வேண்டாம் பசிக்கல நான் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த அக்னிகள் எல்லாம் பாக்குறது உபதேசம் பண்றது, அதுல முதல்ல என்ன சொல்றது, ஒன்னு பேசுறது ஒரு அக்னி சாதாரணமா சொல்லச்ச கம்பிரம்ம கம்பிரம்ம கம்பிரம்மனாக்க சுகம், சுகரூபமானது பிரம்மம் கம்பிரம்ம அப்படின்னு சொன்னா அபரிச்சின்னமா ஆகாசம் மாதிரி அபரிச்சின்னமானது சர்வவியாபியா இருக்கும் இந்த மாதிரிலாம் சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் காரகபத்தி அக்னின்னு ஒரு அக்னி இருக்கோ, அந்த அக்னி உபதேசிக்க ஆரம்பிக்கிறது. அது ஆரம்பிக்கிறது அது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னாக்க, பொதுவா ஒரு அக்னி வித்தியன்னு ஒரு வித்தியை சொல்ல ஆரம்பிச்சது, சொல்லிட்டு அதுக்கு பலனின்னு சொல்றது. அது இது மாதிரி பாவம் போயிடும், உனக்கு லோகம் கிடைக்கும், ஆயுசு கிடைக்கும், ரொம்ப பிரம்ம இதுவா ரொம்ப தேஜஸ்வியா இருப்பான், அந்த மாதிரி எல்லாம் அதுக்கு பதில் சொல் பலன் சொல்றது. இப்ப இந்த ஆயுசு கொடுக்கறது அதெல்லாம் மாதிரி பலன்லாம் இருக்கும் இல்லையோ, இவைகள்லாம் வேதாந்திகளுக்கு தேவையில்லாததுதானே. நம்ம என்ன நினைச்சப்போம், சுவாமி சாக்கிரியர் சேஷாயுஷுக்கு செய்தி தம்பதியா தீக்ஷாம் தீக்ஷாமகி, சீக்கிரம் எனக்கு ஆயுதம் முடிஞ்சிருச்சு நம்முடைய வழியதான், எப்போ வருவாள் என்ன திருவுள்ள பத்திப்போம் அப்படின்னுட்டு நான் காத்துட்டு இருக்கேன், பிரதீட்சிச்சுட்டு இருக்கேன், எதிர்பார்த்துட்டு இருக்கேன்ற அந்த மாதிரி தான் வேதாந்திகள் இருப்பா. இவாளுக்கு ஆயுசு வேணுமா, இந்த மாதிரி வா பிள்ளைகள்லாம் எப்படி இருக்குமா, அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டான், இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டான்லாம் சொல்றது, இது மாதிரி இவனுக்கு வந்து பிரகாஷம் இருக்கும் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி பலன்கள்லாம் இருக்கே அவையெல்லாம் பிரம்ம வித்யக்கு விரோதமான பூர்வபட்சம் சொல்றோம், பிரம்ம வித்யக்கு விரோதமான பலன்கள். அதாவது முதல்ல என்னாச்சு, கம் வித்ய கம் பிரம்ம கம் பிரம்மன்ட்டு ஆரம்பிச்சுட்டு அங்க பிரம்ம வித்ய நடுவுல காரபத்திய அக்னி உபதேசம் பண்ணச்ச பொதுவா ஒரு அக்னி வித்யை பத்தி சொல்றது. அப்போ அந்த அக்னி வித்யை சொல்லி அதுக்கு பலன் என்ன என்ன அப்படின்னு சொல்றது, இப்படி பலன்லாம் சொல்லவே இந்த பலன்கள் கூட பிரம்ம வித்யக்கு விரோதமா இருக்கு. அதனால அதன் பிறகுதான் ஆச்சாரியர் வர, ஆச்சாரியர் வந்து திருப்பி ஏஷோ அந்த அக்ஷய புருஷோ திருஷ்யதேன்னு ஆரம்பிச்சு இந்த இதெல்லாம் உபதேசிக்கிறார், உபதேசிச்சு அர்ச்சிராக்கியத்தையும் உபதேசிக்கிறார். இப்ப என்னாச்சு, முதல்ல பிரம்ம வித்யா ஆரம்பிச்சது அக்னிகள், நடுவுல அக்னி வித்யா வந்துருச்சு, அதன் பிறகு இந்த அக்ஷய கண்ணன் இருக்கக்கூடிய புருஷனை பத்தி சொல்ல வந்தது. ஆகவே நடுவுல பிரம்ம வித்யக்கு விச்சேதம் இடைவெளி வந்துருச்சு இல்லையோ, இடைவெளி வந்துடவே அந்த வித்யை வேற இந்த வித்யை வேற ரெண்டுத்தையும் ஒன்னா சொல்லக்கூடாது, ரெண்டுத்தையும் ஒன்னாவே சொல்லவே கூடாது. அதனால இந்த சித்தாந்தி சொல்றது தவறு, இது பிரம்ம வித்யன்னு சொல்லக்கூடாது. அதனால இங்க வந்து இது இல்ல, இது பிரம்ம வித்யக்கு அங்கம்லாம் சொல்லவும் முடியாது. ஏன்னாக்க ஒரு சந்ததி எல்லாம் இவனுக்கு தேவை இல்லையாச்சு, ஒரு சாதாரண கர்மட்டனா இருந்தான்னாக்கா அவனுக்கு எனக்கு புள்ள வேணும், நான் யாகம் பண்றேன் அத்தியானம் பண்றேன், என் பிள்ளையும் அத்தியானம் பண்ணணும், என் பிள்ளையும் யாகம் பண்ணணும் ஆசைப்படலாம், அதெல்லாம் வந்திருக்கேன் இங்க.
ஆகவே இங்க விச்சேதம் வந்துருக்குது, விச்சேதமே இடைவெளி, இடைவெளி வந்துருவே. இங்க வந்து இந்த பிரம்ம வித்தியே கிடையாது, கம்பிரம கம்பிரமன்றது வேணா இருந்துட்டு போட்டோம், பின்னாடி வந்தது அது கிடையாது. அக்ஷவித்யான்றது வேற. அதனால முதல்ல பிரம்ம வித்யா, அப்புறம் அக்னி வித்யா, அதன் பிறகுதான் இந்த வந்து பிரம்ம வித்யா அப்படின்னு சொல்லணும். அதுவே சொல்ல வேண்டாமே. ஏன் அப்படின்னாக்கா இடைவெளி வந்துருச்சே, முதல்ல பிரம்ம வித்யா சொல்லிட்டு அதன் பிறகு அக்னி வித்யா வந்துடுறது. இதுக்கு அங்கம்னு நம்ம சொல்லணும். நம்ம சித்தாந்தம் சொல்லச்ச இது அங்கமா இருக்குது அப்படின்னு நாம் சொல்லணும். அங்கம்னு சொன்னாக்கா அது கூட விரோதம் தான். ஏன்னா பலன்கள்லாம் இருக்கூட, அதுக்கு பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பலன்கள்லாம் பிரம்ம வித்யக்கு விரோதமா இருக்குது. அதனால இந்த இது இந்த மாதிரி விரோதம் இருக்கிறதுனால இந்த இடத்துல அக்ஷவித்யான்றதே வேண்டாம். அதனால அப்படின்னு அவன் சொல்றான். அதனால பிரம்ம வித்யான்னு சொல்லவே வேண்டாமே. அக்ஷினி புருஷோதிதன்றது பிரம்ம வித்யா இருக்க வேண்டாம். வேற என்ன சொல்றது அப்படின்னாக்கா அது தனியா ஒரு ஏதோ வித்யா சொல்லிட்டு போட்டோம். நீங்க பிரம்ம வித்யான்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த கண்ணில் இருக்கிற புருஷன் பரம புருஷன் நீங்க ஸ்தாபிக்கணும். இங்க மூலச்சேதம் வேறையே அரைச்சிடுறோம். என்னன்னா முதல்ல இருக்கிறது மாத்திரம் பிரம்ம வித்யா, கம்பிரம்ம கம்பிரம்மன்றது. ஆனால் நடுவுல அக்னி வித்யா, அதுக்கப்புறம் வர்றதும் பிரம்ம வித்யா கிடையாது, அதை காட்டிலும் வேறுபட்டதுதான் அப்படின்னு பூர்வபக்ஷி ஆட்சேபிக்கணும். அதுக்கு சமாதானம் சொல்லணும். சமாதானம் சொல்லிட்டு அந்த மாதிரி வேண்டவே வேண்டாம். முதல்ல இருக்கிறது பிரம்ம வித்யாவா இருக்கட்டும், ரெண்டாவது அக்னி வித்யான்னு இருக்கட்டும், ஆனால் அந்த அக்னி வித்யானது பிரம்ம வித்யக்கு அங்கமா இருக்குதான் இருக்கு, அங்கமா தான் இருக்கு. நடுவில் அங்கமா வந்தா தவறு இல்லை. என்ன திருவள்ளுவனாக்கா இப்ப அவன் என்ன சொன்னா, அங்க வித்யக்கு இருக்கிற பலன் இருக்கு, அந்த பலனே பிரம்ம வித்யக்கு விரோதமா இருக்குது அப்படின்னு அவன் கேட்டான். அது விரோதம் எங்க வருது? விரோதமே கிடையாது, எல்லாமே பிரம்ம வித்யக்கு அங்கமா தான் இருக்கு பலன்கள்னா. ஏற்கனவே ஒரு ஸ்லோகம் சொல்லிருக்கோம் பாருங்க, சுவாமி தேசிக்கு உதாகரிக்கிறார். சரீர ஆரோக்கியம் அர்த்தாம்ச போகாம் செய்வ ஆனுஷங்கிகானும் ததாதி தியாயினான் நித்தியம் அபவர்க்கப்பிரதோ ஹரிஹி. அது வந்து சர்வேஸ்வரன் சர்வபலப்பிரதன், அவங்கிட்ட எந்த பலத்தை கேட்டு உபாசனம் பண்ணாலும் தருவான். ஆனால் நாம வந்து எனக்கு பணம் வண்டி கேட்டோம்னா பணம் வண்டி தான் தருவான், அல்லது ஆரோக்கியம் கேட்டால் ஆரோக்கியம் வண்டி தான் தருவான், போகங்கள் கேட்டால் போகங்கள் வண்டி தான் தருவான். ஆனால் நீங்க மோட்சத்தை வண்டி கேளுங்க, மோட்சத்தை மட்டும் கேட்டுட்டா திரும்ப என்ன பண்ணுவேன்னாக்கா அந்த மோட்சம் வேணும்னாக்கா அதுக்கு உபாசனம் பண்ணணும், உபாசனம் பண்ணணும்னாக்கா அதுக்கு உடம்புல சக்தி இருக்கணும், உடம்புல சக்தி இருக்கணும்னா அதுக்கு நிறைய போகங்கள் வேணும், நல்லா சாப்பிடணும், நல்லா புஷ்டியா இருக்கணும், ஞானம் உடம்பும் புஷ்டியா இருக்கணும், மனசும் புஷ்டியா இருக்கணும். ஏற்கனவே சொல்றேன் இது, அதை மாதிரி ஞானமும் புஷ்டியா இருக்கணும். இப்படி புஷ்டியா போகங்களா இருந்தால்தான் புஷ்டியா வரும். அதுக்கு என்ன வேணும்னாக்கா உடம்புல ஆரோக்கியம் இருக்கணும், அதுக்கு நிறைய பணம் வேணும். அத்தனையும் கொடுத்துட்டு இருக்கிறவன் பணத்தை கொடுத்து நல்லா போகத்தை அனுபவிக்கிறேன், போகத்தை நல்லா அனுபவிச்சோன்னாக்கா உடம்பு நல்லா தெம்பா இருக்கும், உடம்பு தெம்பா இருந்ததுன்னாக்கா மோட்சத்துக்கு உபாசிக்கணும், உபாசனம் பண்ணினான்னாக்கா மோட்சம் சாட்சாத்தா கிடைச்சிடும். இது சுவாமி உபாயத்திற ஸ்லோகம். அந்த மாதிரியாக இந்த இடத்துலையும் இந்த பலன்கள்லாம் சொல்றது, இந்த பலன்கள்லாம் பிரம்ம வித்யக்கு விரோதமானது இல்லை. ஏன்னா அங்க என்ன வேணும் நமக்கு, இதுனா பாபம் போயிடும், பிரம்ம வித்யக்கு பாபம் தானே போகும். பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சா நம்ம பண்ண புண்ணிய பாப ரூபமான கர்மாக்கள் இருக்கு, அதெல்லாம் ஒழிஞ்சிடும்னு சொல்றது, அது என்ன தப்பு? பிரம்மத்தை அடையணும்னாக்கா அதுக்கு இந்த பாப கர்மாக்கள் எல்லாம் போய் தான் ஆகணும், அப்பதான் நமக்கு பிரம்ம பிராப்தி வரும். அது சொல்றது அது மாதிரி லோகி பவதி அப்படின்னு சொன்னாக்கா நாம வந்து பிரம்மலோகத்தை அடைஞ்சிடுவோம். யவனொருவன் இந்த மாதிரி மோட்சத்துக்கு உபாசனம் பண்றானோ இந்த அக்னி வித்தியை அனுஷ்டிச்சு
சகோதரர் ஜீயம் ரொட்டிட்டான்னாக்கா அவனுக்கு பாபங்கள் போய் பிரம்மலோக பிராப்தி வந்துடும், அவனுக்கு ஆயுசு வரும். ஆயுசு என்ன எதுக்கு அப்படின்னாக்கா உபாசனம் பண்றதுக்கு எவ்வளவு ஆயுசு வேணுமோ அவ்வளவு ஆயுசு இருக்கும். ஒரு விஷயம், இந்த ஜென்மாவில நான் உபாசனம் ஆரம்பித்தேன், இந்த ஜென்மாவிலேயே அந்த உபாசனம் முடியும்னு வசதி கிடையாது. அதனாலதான் உடம்பு என்ன பாத்துக்கணும்ன்றா. உங்களுக்கு எல்லாம் ஜடபரதர் உபாத்தியானம் தெரியும். ஜடபரதன்றவர் யாரு? பரத மகாராஜான்னு ஒருத்தர். அவர் வந்து வானப்பஸ்தரா போயிடுறார். போன உடனே வனத்தில் ரெடி பண்ணிருக்க ஒரு நதியில ஒரு மான் அடிபட்டு வருது, அதை ரட்சிக்க ஆரம்பிக்கிறார். அந்த மானுக்கோசமே எங்க எங்கேயும் எல்லாம் பண்ற, அந்த மான் போயிடுறது. மான் போயிட்ட உடனே இவரும் மனசு கஷ்டப்பட்டு இவர் பலனை விட்டுது. அதன் பிறகு திருப்பி அந்த மானாவே பிறக்கிறது அந்த ஜென்மாவில, அடுத்த ஜென்மாவில. ஆனால் முன்னாடி பண்ண அந்த இது இருக்கே சம்ஸ்காரம் வாசனை, என் பொருள் ஜென்ம வாசனை, அதாவது தான் வந்து பெரிய யோகியா இருக்க வேண்டியவன், இந்த மாதிரி ஒரு மானுக்கோசம் கஷ்டப்பட்டு போயிடுவேன் அப்படின்னு தோன்றது. அந்த மானா இருந்து அந்த சிந்தனையே வந்து அவர் போயிடுறாரு. திருப்பி திருப்பி ஒரு பிராமணனா பிறக்கிறார். ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்து அவருக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் எல்லாம் இருக்கு. எப்பொழுதும் தியானத்துல இருக்க அப்பா அம்மா நின்னா சாதம் போடுவார், நின்னா சாப்பிடுவார், நின்னா சாப்பிட்டு அவர் பாட்டுக்கு தியானத்துல இருப்பார். மீதி பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்றாங்கனாக்கா ஒன்னும் உழைக்க மாட்டேன்றான். நம்ம அப்படி உழைக்கிறோம், நாம நின்னா சாதம் போடும், நம்ம உழைச்சி சம்பாதிக்கிறது நல்லா திணட்டு உட்காந்துருக்குது அப்படின்னா நினைச்சுக்கிறா. இவர் யோகின்றதே அவளுக்கு தெரியல. அதன் பிறகு அவ அம்மாவும் அப்பாவும் ரொம்ப கஷ்டப்படுறா. ஐயோ இன்னும் மாட்டுக்காரனும் நொண்டி மாட்டுதான் ஆசை, அதனால இந்த இது வந்து ஒன்றும் தெரியாம இருக்கே, இது எப்படி வளரும், நான் இருக்கிறது இருந்தாலும் சாதம் போட முடியாது, அப்புறம் யாரு போடுவா இருக்கு அப்படின்லாம் சிந்தனை பண்ணிட்டு அவ வந்து அவன் ரெண்டு பேரும் போயிடுறான். அண்ணா தம்பிகள்லாம் தொடர்ச்சி அனுப்பிச்சிடுறான். இவர் எங்கேயோ போவே இருக்கோ, அதாவது எங்கேயாவது சாதம் கிடைச்சா சாப்பிடுவார், சரி ஏதோ ஒன்று அழிஞ்சிட்டு இருப்பார். அப்படி இருக்கு சேவல ராஜா. அந்த ராஜா என்ன பண்றான்னாக்கா ஜலக்கிரீடைக்கு வரான். ஜலக்கிரீடைக்கு வரைச்ச ஒரு ஆள் கிளம்பி போட்டான், கள்ளக்கு சுக்கரன்னு ஒருத்தன் கிளம்பி போயிட்டான், கிளம்பி போயிடுறான். அப்போ யாராவது ஒரு ஆளை புஷன் வாங்கோ அப்படின்னுட்டு இந்த ராஜா சொல்றான். அங்க இவர் தான் கிடைக்கிறார். இவரை பிடிச்சி எடுத்து நின்றுறான். அவங்க இவரை வந்து ஐஸ்வர்யம் சொல்றா. இவர் வந்து இவருக்கு லோக பிரச்சனையே கிடையாது. இவருக்கு அந்த சமயத்துல ராஜா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் பல்லக்குல. இவர் பல்லக்கு தூக்கிலாம் எழுந்துள்ள பண்ணச்ச நட ஒரே நடையா இருக்கணும். மாத்தி மாத்தி நட வந்ததுனாக்க பல்லக்கு குடும்பம் கார் ஓட்டச்ச சீயா ஓட்டு போனாதான் சரியா இருக்கும், வேகமாகவும் மெதுவாகவும் அப்படி இப்படி அஷ்டம் போனாக்கா எதிர் எதிர் குச்சின் போவோம், வலிக்கும் உடம்பு. இங்க இவருக்கு இது தெரியல. யாருக்கு? இவர் இந்த லோக பிரச்சனை இல்லாததுனால இந்த ஜடபரதர் என்ன பண்றாருனாக்கா இஷ்டத்துக்கு கால போடுறாரு. பாதம் பதன்யாசம் பண்ணச்சு இஷ்டத்துக்கு போடுறாரு. அப்போ ஒழுங்கா போங்கடா ஒழுங்கா போங்கடா ராஜா வந்து உபதேசம் இது பண்றான், அட்வைஸ் பண்றான். இவன் எச்சரிக்கை விடுத்தாலும் இவர் ஒழுங்கா போகல. அந்த சமயத்துல இவா இல்லாம சொல்றா, நாங்களாம் ஒழுங்கா போறேன், புதுசா வந்தவன்னா அப்படி பண்றான்னு. அரே உன்னை அடித்தன் நானு அப்படின்னு ராஜா சொல்றான். ஆனா இவர் அதை பத்தியும் சிந்தனை பண்ணல, இவர் பாட்டுக்கு பழைய மாதிரியே நடந்து போறார். அந்த சமயத்துல அவன் அடிக்கிறான் ராஜா. அடித்தவொடனே இவர் உடம்புல அடிபடுறது. அப்போ இவர் சொல்ற, என்ன மகாராஜனே நீ என்ன அடிச்சுட்டு தான் நினைச்சுட்டு இருக்க, என்ன எங்க நீ அடிச்ச, என்ன அடிக்கிற, என் உடம்ப அடிச்சுட்டு என்ன அடிக்கிறேன்னு நீ சொல்ற பத்தியா அப்படின்னு இவர் சொல்றார். அவன் ராஜா ராஜா மகாமேதாவி அவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. வந்திருக்கிறவர் சாதாரண மனுஷன் இல்லைன்னு எகிரிக்க புரியும். கொஞ்சம் அவர் காலில் வந்துடுவான். அதன் பிறகு நிறைய உபதேசம், பிரம்ம வித்யா உபதேசம், விஷ்ணுபுராணத்துல அழகா போறது. இப்ப பாருங்க, ஒரு உபாசகன் தன்னுடைய ஒரே ஜென்மாவிலேயே உபாசனத்தை முடிப்பான்னு சொல்ல முடியாது. பின்னாடி நாலாம் அத்தியாயத்துல சூத்திரக்காரர் சாய்க்க போறார். எந்த ஜென்மாவோட முடியறதுன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா இவன் எவ்வளவு உபாசனம் பண்ணாலும் அந்த பிராரத்தை எப்ப முடியறதோ, சஞ்சித கர்மா எப்போனாலும் உடனே போயிடும் உபாசனம் பண்ணாக்க. ஆனால் இந்த பிராரத்த கர்மா இருக்கு பாருங்க, அது மாத்திரம் எப்ப முடியறதோ, எந்த ஜென்மாவோட முடியறதோ அந்த ஜென்மாவோடதான் அவனுக்கு மோட்சம். அதனால எல்லாரும் என்ன பண்றாருனாக்க,
தனக்கு ஜென்மா முடிஞ்சிடக்கூடாது, இந்த ஜென்மாவிலேயே நாம எப்படியா முடிச்சு உபாசனைய நிஷ்பத்தி பண்ணி பாபங்களெல்லாம் போக்கடிச்சு பெருமாள்கிட்ட போய் சேர்ந்துடணும் அப்படின்னு தான் எல்லாரும் ஆசைப்படுவா. ஏற்கனவே நம்ம பிராணவித்தியை பார்த்துருக்கோம், அந்த பிராணவித்தியில உஷஸ்திங்கிற ஒரு பின்னாடியும் வரப்போறது. அவர் என்ன பண்றாருனாக்கா பிராண சம்சயம் வந்துடுறது, அதாவது பயமா இருக்கு அவருக்கு போயிட போறமேன்ட்டு. உடனே அங்க வந்து ஒரு கொள்ளு, ஒரு யானைப்பாகன் கொள்ளு சாட்டுன்னு இருக்கான், அவன் எச்ச பண்ணி சாட்டுன்னு இருக்கான். அத்தை கேட்கிறார் அவர், எனக்கு கொஞ்சம் கூட அப்படின்னு, இது எச்ச பண்ணி என்னுடைய உச்சிஷ்டம், நான் எச்ச பண்ண வேண்டிதான் சாட்ட வேண்டிதான், அதை தவிர்த்து வேற ஒண்ணும் இல்லையே அப்படிங்கிறான் அவன். உடனே அவர் சொல்ற, அதனால பரவாயில்ல கூட, உடனே குடிச்சுடுறான் அவன், கொஞ்சம் சாப்பிடுறார். சாப்பிட்ட உடனே என்ன ஆயிடுச்சோ, அவருக்கு தாகம் எடுக்கிறது, தீர்த்த ஓணும் அப்படின்றார். உடனே இந்த யானைப்பாகன், நான் கொடுக்குறேன் தீர்த்தம் இந்த அப்படின்றான். உடனே அவர் கேட்டு வாயச்சு அப்படி நான் சாப்பிட்றதா அப்படிங்கிறார். அவனு கோபம் வந்துருக்கு, ஏன் இப்ப நான் கொடுத்தனே கொள்ளு, அது மாத்திரம் நான் அது எச்சம் இல்லையா அப்படின்னு. அப்படி கிடையாது, நீ கொடுக்கிட்ட நான் வாங்கி சாப்பிட்டேன் கொள்ளு, அது என்ன தெரியும், கொஞ்சம் பசி எடுத்து பிராணனே போயிடுமோ அப்படின்னு நினைக்கிட்டே தான் அது சாப்பிட்டேன், அது தோஷம் இல்லை, ஏன்னா என் பிராணம் நான் நிறுத்திக்கணும். ஆனால் இப்போ ஜலம் தீர்த்தம் சாப்பிட்றேன், ஆசைப்பட்டு சாப்பிட்றேன், ஆசைப்பட்டு சாப்பிடுச்சு அதை நான் வாங்கிக்கூடாது, பிராணனை கோஷம் சாப்பிட்றது வேற. ஆனால் இந்த தீர்த்தம் சாப்பிட்றதுன்றது ஆசைப்பட்டு சாப்பிட்றது, அதனால அதை நான் சாப்பிடக்கூடாது, அது பாபங்கிற. இவர் கொஞ்சம் சாப்பிட்ற வழி அந்த கொள்ளு, அந்த நீதி கொள்ளு அப்படியே அந்தே இடத்துக்கு சொல்றாரு, அம்மா இதை வச்சுக்கோ நாளைக்கு எனக்கு அப்புறம் வேணும்னு நான் வாங்கிக்கிறேன்றார். அடுத்த நாள் அது மாதிரி திருப்பி அவருக்கு பிராண சம்சயம் வந்துடுறது. அந்த சமயத்துல அந்த கொள்ளை வாங்கி தான் சாப்பிட்றாரு, அதே கொள்ளை. அங்க மூணு தோஷம் சொல்றாரு பாஷிக்காரர். முதல்வது அது வந்து அவன் அந்த யானைப்பாகன் சாத்த மீதி முதல் தோஷம். அடுத்தது நேற்று எச்சின்ற கொள்ளு, அது இன்னைக்கு பழையது பரியூஷிதம்னு சொல்வா, அது ஒரு தோஷம். மூணாவது தன்னுடைய சேதத்தை தான் சாப்பிடக்கூடாது, நேற்று நான் சாப்பிட்டது இருந்ததுன்னு சொல்லுங்க, அது இன்னைக்கு சாப்பிட்றதுன்றது தப்பு. நம்ம இப்பெல்லாம் நம்ம குடும்பங்கள்லாம் ஒரு சித்திரமா ஒரு காரியம் பண்றா, குழம்பு பண்ணி வச்சுடுறா, மாவு அரைச்சி வச்சுடுறா, குழம்பு பண்ணிட்டாலும் வச்சுக்கோங்கோ, ஒரு வாரத்துக்கு ஃபுட்ல வச்சு அப்பப்போ சுர வச்சு சாப்பிட்றா, ஆகாரணையை வச்சு இதெல்லாம் சுவாமி நிஷேதிச்சிருக்கு மறைக்கூடாதுன்னுட்டு. இங்க பார்த்து உங்க பாஷ்யக்காரர் சாய்க்கிறத, மூணு தோஷங்கள் இருக்கு, ஒன்னு நேர்த்தி, இது ரெண்டாவது யானைப்பாகனுடைய பரிசுதம் எச்ச, மூணாவது இவருடைய இவருடைய சேஷமே, இந்த மூணு தோஷம் இருக்கிறது, அதை வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் நிலநிறுத்திக்கிறது தான் உடம்பே. இப்போ இதை வந்து இது கதை தான், அதை உடனடி சொல்லப்பட்ட கதை தான். ஆனால் அவங்க கூட எதுக்கு சொல்ல வந்தோம்னாக்கா, ஆயுஷன்றது இருக்கே அது நம்ம உபாசனம் பண்றதுக்கு உடம்பு நல்லா இதுவாக இருக்கணும், அந்த ஆயுஷ் நல்லா உடம்பு நல்லா இருந்தால் தான் ஆயுஷ் நல்லா இருக்கும், ஆயுஷ் நல்லா இருந்தால் தான் நம்மளால உபாசனம் பண்ண முடியும், உபாசனத்தை பண்ணால் தான் கர்மாக்களை தோக்கடிக்க முடியும், கர்மாக்கள் போச்சுன்னா தான் பிரம்மத்தை அடைய முடியும். அதுக்கோசரம் இந்த மாதிரி வித்தியைகள்ல இதெல்லாம் சொல்லியிருக்கு. அதனால இங்க தோஷமே கிடையாது, தோஷமே கிடையாது. இது அது மட்டும் இல்லாம இந்த முதல்ல சொல்லச்சு இதுக்கு என்ன பண்ணிடுத்துங்கோ, இதுங்க இந்த அக்னிகள்லாம் பிறகு, இதுதான் ஆத்ம வித்யை, இதுதான் அஸ்மத் வித்யை, நம்ம வித்யை இது, இது ஆத்ம வித்யன்னு சொல்லிட்டு உனக்கு உன்னுடைய ஆச்சாரியர் வந்து கதியை சொல்லுங்க, கதின்னா அர்ச்சிலாதி கதியை சொல்லுவேன் உபதேசம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவர் அர்ச்சிலாதி கதியை சொல்றார். இப்ப முன்னாடி பிரம்ம வித்தியை சொல்லி திரும்பி அக்னி வித்தியை சொல்லி, அந்த அக்னி வித்தியில இருக்கிற பலன்கள்லாம் பிரம்ம வித்யைக்கு ஏற்ற பலன்கள் அப்படின்னு சொல்லி, அதன் பிறகு கடைசியில அவர் ஆச்சாரியர் வந்து கண்ணில் இருக்கக்கூடிய புருஷன் யார் அப்படின்னு கேட்டு, அது பரம புருஷன், அவன்தான் பிரம்மம், அதுதான் அமிர்தம், அதுதான் அபயம், அது கம், அது கம், அது மட்டும் இல்லாம அது கல்யாண குணங்களை உடையது, வாமனி வாமனித்வம், அது மாதிரி பாமணி திவ்யமங்கல விக்கிரம், பாமணின்னா பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம், ஏற்கனவே சோதரி சொன்ன முடியும் திவ்ய தேஜோபிஷித்தம் திவ்யமங்கல விக்கிரகத்தோட கூறினது அப்படின்லாம் சொல்லப்பட்டதுனால இந்த இடத்துல சொல்லப்பட்டது பிரம்ம வித்யா இது.
இதெல்லாம் வந்து திருஷ்டி விதியா சொல்லாமே, திருஷ்டி விதின்னு சொல்றதெல்லாம் இருக்கு. திருஷ்டி விதினா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஒரு ராஜா இருக்கான், அவன் ராஜா ரொம்ப கம்பீரமா இருக்கான், ஒரு வேலைக்காரன் இருக்கான், அந்த வேலைக்காரன் ராஜா மாதிரி வேஷம் போட்டுக்கிறான், போட்டுனான்னா நம்ம ராஜா மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, அது ராஜாவுக்கும் ஏற்றம் அந்த வேலைக்காரனுக்கும் ஏற்றம். ஆனால் அந்த வேலைக்காரன் போன்ற ராஜா வேஷம் தான், அவன் ராஜாவே இல்லை, ராஜாவே கிடையாதுவன். ஆனால் ஒரு ராஜாவை பார்த்து நீ வேலைக்காரன் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டாக்கா அது விபரீதம், அது சொல்லக்கூடாது. ஆனால் இது பிரம்ம திருஷ்டி. ஒரு நிகிருஷ்டமான ஒரு வஸ்து, கீழான வஸ்துல மேலான வஸ்துவா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்துல அரிகவன் சாராவளையும் தத்துவத்தார்கள் அஜ்ஞானியை நோட்டு பண்ணி வச்சுட்டேன். அப்போ ஒரு சுவாமி சொன்ன, உமா பார்க்கச்சே மதுராந்தகன் சுவாமி இதுதான் தோன்றது அப்படின்னு சொன்னா என்னை பார்த்து, ஐயோ ஐயோன்னு அடி நான் கஷபிக்கணும். ஏய் அப்படி இல்லப்பா, நான் பிரம்ம திருஷ்டி திருஷ்டி விதி மாதிரி சொல்றேன். நீ வந்து சின்ன பையன்தான், சின்ன பையனா இருந்தாலும் மதுராந்தகன் சுவாமியை பார்க்கற மாதிரி இருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த சுவாமி அதிகான சாராவளி வாசோரி தெய்வமா வச்சுட்டு இருந்தேன், அந்த மாதிரி நீயும் வாசோரி தெய்வமா வச்சுருக்க. அந்த சுவாமி கிட்ட அந்த உங்ககிட்ட அது ஒரு குணம் இருக்கு, அவர்கிட்ட இருக்குது. நான் அவர்கிட்ட இருக்கிறது அனைத்தும் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லல, அந்த விஷயத்தை தோண்டிதான் சொல்றேன். நான் பாக்கியவதி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இப்ப என்ன ஆயிடுச்சு, அவர் முதல்ல முதலாம் சுவாமி மாதிரிட்டார், அது நமக்கு அந்த சுவாமி அபிசாரப்படுற மாதிரி ஆயிடுவேன். ஆனால் அப்புறம் சொன்னேன், அந்த சுவாமிகிட்ட எண்ணற்ற கல்யாண குணங்கள், எப்பேற்பட்ட ஜாதா சுவாமி, வேதாந்தத்திலேயோ நியாயசாஸ்திரத்துக்கு அந்த சுவாமி அசக்க முடியாது, அப்படிப்பட்ட மகானுபாவர். அந்த மகானுக்கு சமமா என்ன சொல்லக்கூடாது, சொன்னாக்கா அந்த சுவாமிகிட்ட அபிசாரப்படுற மாதிரி, நமக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு அக்ஷராபியாசம் மாதிரி. ஆனால் அந்த சுவாமி அதிகார சாராவளி முக்கியோ அது பகவத் கதையில அரியனுக்கு ஏதோ ஆச்சாரியால் சம்பந்தத்தினாலும் வந்திருக்கு, அதை உண்டிதான் அங்க சொல்ற. இதுதான் திருஷ்டி விதி. உண்மையிலே மதுராம சுவாமி மாதிரியோ ஐயா சுவாமி மாதிரியோ டிடி சுவாமி மாதிரியோ சுமர் சுவாமி மாதிரியோ யாராலையும் வர முடியாதுதான். ஆனால் அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சது. அந்த சுவாமி எத்தனை புஸ்தகங்கள் பார்த்தாரோ அத்தனை புஸ்தகம் பார்க்காதா கூட ஓரளவு சாராவளி பார்த்தோன்ட்டு. இதுதான் திருஷ்டி விதின்னு சொல்றேன். இப்ப இது திருஷ்டி விதியாவே இருக்கட்டமே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த பிரம்மத்துக்கே உரிய அமிர்தத்துவம், அபயத்துவம், பிரம்மத்துவம், அது ஆகாசம் மாதிரி அபரிச்சன்னமான ஆனந்தத்தை சுகஸ்வரூபத்தை உடையது, அது மாதிரி கல்யாண குணங்களை எல்லாம் உடையது, அர்ச்சராதிகாரிகள்லாம் இவன் அதிகமா இருக்குது. இப்படி எத்தனை இருக்கு, இத்தனை இந்த பிரம்ம சம்பந்தியான குணங்கள்லாம் இங்க தெரியறது இல்லையா, இப்படிலாம் இருக்குச்ச, அது திருஷ்டி விதின்னு சொல்ல முடியும்? அது வந்து சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இங்க வந்து ஒரே பிரம்ம வித்யை தான், முதல்ல பிரம்ம வித்ய, பின்னாடி அக்னி வித்ய, அதுக்கப்புறம் பிரம்ம வித்ய. ஆனால் அது சம்பந்தம் சரி கட்டும். ஆனால் அத்திர விஜயனத்துல எப்படி போன அதிகரணத்துல நாட்டிகேதாக்னா முதல்ல அக்னி வித்ய நாட்டிகேதா அக்னின்னு சொல்றான், அது கூட அங்கம் இல்லை, பிரம்ம வித்ய தான். அடுத்தது இந்த மோட்சமாய் மோட்சத்தை சொல்லக்கூடிய வித்யா வந்துருக்கு, அதனால அது பிரம்ம வித்யன்னு இருந்துட்டு போகும். இங்க மாத்திரம் நடுவுல விச்சேதம் வந்துருதேன்னா கேள்வி கேட்டா அது வராது அப்படின்றது சொல்றதுக்கோசரம் இந்த ஸ்லோகமானது சுவாமி ரசிகன் அனுகிரகிக்கிறார். இது எம்பெருமானார் இது சூத்ராணுமா சாட்சிய விஷயம்தான், சாட்சிய விஷயமா இருந்தா கூட நமக்கு அது அழகா ஸ்லோக ரூபமா சாய்க்கணும், ஸ்லோக ரூபமா சொல்லி நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த இதுல ஸ்லோக சுவாமி சாய்க்கிறேன்னு நினைக்கணும். பாருங்க ஸ்லோகம், பூர்வநியாயேக்னி வித்யா புரத உபனத மத்யதஸ்து அத்ர தஸ்மாத் அத்வத் ந பிரம்ம வித்யா நுகதிருதி பவே அக்ஷி வித்யா ததோன்யா மைவம் விச்சித்திரங்கை நகி பவதி மிதா சாங்கதானே கதாஸ்யாஹ ப்ரோக்த்யம் ச பிரம்ம வித்யானுகுணமிக ஃபலம் பிராக்த்யன பிரம்ம திருஷ்டிஹி. இவங்கோ பூர்வநியாயே, பூர்வநியாய முன் அதிகரணம், அது அத்ர அதிகரணம். அந்த அத்ர அதிகரணத்துல முதல்ல நாச்சிகே நாச்சிகேதாக்னி வித்யா வந்துருச்சு,
நச்சிகேத ஆதி வித்யா முதல்ல வந்தது. அதன் பிறகுதான் இது வந்து பிரம்ம வித்யே இதெல்லாம் சொல்லப்பட்டது. இந்த கேள்விலாம் மூணு கேள்வி கேட்டு மூணாவது கேள்விக்கு பதில் சொல்றது அப்படின்னு வந்தது வந்து. அதனால அங்க வந்து பரஸ்பரம் பிரம்ம வித்யே சொல்றது, பிரம்ம வித்யா சம்பந்தம்தான் எல்லாமே அப்படின்னு அங்க சொல்லலாம். ஆனால் இங்க எங்க இந்த அக்ஷ வித்யருக்கு இது சொன்ன இடத்துல முதல்ல பிராணோ பிரம்ம கம் பிரம்ம கம் பிரம்ம அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அது ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் கர்ப்பவதி அக்னியானது அக்னி வித்தியை உதவிக்கிறது. அதுல சொல்லச்ச பொதுவா அக்னி 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 ரோகம் நின்றிருக்கும், அதுல பிரம்மத்தை பத்தி சொல்லவே இல்லை. இப்ப என்னாச்சு, முதல்ல பிரம்ம வித்தியை உபதேசிக்குது, அதன் பிறகு கர்ப்பவதி அக்னியானது அக்னி வித்தியை உபதேசிக்கிறது. அப்படி உபதேசிச்சுனாக்கா அதன் பிறகு வர்றது அக்ஷினி புருஷோ திருஷ்யதே, ஏஷோ அக்ஷினி புருஷோ திருஷ்யதே, இந்த கண்ணில் இருக்கக்கூடியவன் எவனோ இந்த புருஷனோ அப்படின்னு வந்திருக்கு. அதனால நடுவுல பிரம்ம வித்யக்கு நடுவுல அக்னி வித்யை வந்துருச்சு, அது விச்சேதம். விச்சேதம்னாக்கா என்ன அர்த்தம், இடைவெளி வந்துருச்சு. இடைவெளி வந்துடவே அது வந்து பிரம்ம வித்யக்கு இது வராது, பிரம்ம வித்யோட சேர்ந்ததா வரவே வராது. அதனால பிராணோ பிரம்ம கம் பிரம்ம கம் பிரம்ம பிரயத்தம் பிரம்ம வித்யா இருக்கணும், அதுக்கப்புறம் அக்னி வித்ய, அதன் பிறகு அக்ஷ வித்ய வருது. இந்த அக்ஷ வித்யானது பிரம்ம வித்ய சேர்ந்தது அப்படின்னு சொல்ல வேண்டாம். பூர்வ நியாயே அக்னி வித்யா புறத்தக உபணத்தா அத்தசு, இங்க என்ன தெரியுமா, மத்தியத்தக நடுவுல தான் வந்திருக்கு, முதல்ல வரவே இல்லை. தஸ்மாத்து தத்வத்து முன்னாடி அதிகரணத்துல நீங்க சொன்னீங்களே அத்ரதிகரணத்துல கடோபுருஷத்துல அந்த மாதிரி பிரம்ம வித்யா அனுகதி, பிரம்ம வித்யக்கு அனுகுணமாக இங்க வந்து சொல்லப்படுறது அப்படின்னு நீ சொல்ல வேண்டாம். இது பவே என்ன பவே அந்த மாதிரி வராதுங்க. அதனால அக்ஷ வித்யானது தத அந்யா, அந்யா தான் வேற வித்யா தான், இல்ல இல்ல அங்கம் நாங்க சொல்றோமே அது வந்து அக்னி வித்தியை தான் எடுத்துட்டு போட்டோமே, பிரம்ம வித்தியைக்கு அங்கமா இருக்குது அப்படி சொன்னா என்ன தோணும் சொல்லி கேட்டா அதுக்கு சமாதானம் அப்படி கிடையாது. இங்க பிரம்ம வித்தியர்கள அங்கம்னு சொன்னாக்கா அந்த பலன்கள்லாம் பிரம்ம வித்தியைக்கு அனுகுணமா சொன்னா பலனும் இல்லை. ஆயுஷ் பிராப்தி சந்ததி பிராப்தி இவைகள்லாம் ஒரு பிரம்ம வித்தியக்கு தேவையா, அவனுக்கு வேண்டியது என்ன, பிரம்மப்பிராப்தி தான். பிரம்மப்பிராப்தியை விட்டுட்டு எனக்கு ஆயுஷ் வேணும் பழம் வேணும் அது வேணும் இது வேணும் சொல்லிங்கன்னா அது பிரம்ம வித்தியை, அதனால இது அங்க வித்தியன்னு சொல்ல முடியாது. அதனால அக்ஷ வித்யா ததா அந்யா, அந்த முன்னாடி சொல்லப்பட்டது பிரம்ம வித்யா, அதுக்கப்புறம் அக்னி வித்யா, அதுக்கப்புறம் அக்ஷ வித்யா, இவைகள்லாம் வேற வேறு தான். பிரம்ம வித்யை முன்னாடியே உங்களுக்கு இது கிடையாது, அதனால நீங்க வந்து இதை சொல்ல வேண்டாம், அதுக்கோசம் இந்த விசாரணை வேண்டாம். பிரம்ம வித்தியா இருந்தா தானே விசாரம் பண்ணணும், விசாரம் பண்ணி இங்க சொல்ல பிரம்மன்னு சொல்லலாம். ஏன் பிரம்மமே உபதேசிக்க பண்ணலையே, பிரம்ம வித்தியே இல்லை, பிரம்ம வித்தியே இல்லாததுனால இதை வந்து விசாரம் பண்ணவே வேண்டாம். ஆகவே இந்த அதிகாரத்தை அப்படி சொன்னீங்கன்னாக்கா அது மாதிரி போன அதிகாரம் ஒவ்வொருத்தையும் தள்ளிட்டே வாங்கும், எல்லா அதிகாரமே கருவிட்டு போயிடும், அதனால எதுவுமே பிரம்ம வித்தியே இல்லைன்னு ஆகிடும் அப்படின்னுட்டு சூரபக்ஷி சொல்றான். அதை கண்டனம் பண்ற மைவம் இது கிடையவே கிடையாது, நீ சொல்ற மாதிரி சரியில்லை, இந்த மாதிரி நீ ஆக்ஷேபமே பண்ணக்கூடாது. ஏன்னா அங்கைகி விச்சித்திகி நகி பவதி, அங்கைகி அங்கங்களனால விச்சேதமானது இங்க வரவே வராது, அதாவது இடைவெளியே வராது. பிரம்ம வித்தியக்கும் அதனுடைய அங்கமான அக்னி வித்தியக்கும் விச்சேதம் இடைவெளின்றது வராது, இதை பார்த்துக்கணும், இடைவெளின்றது வராது. இப்போ ஒரு விஷயம், சில விஷயங்கள் மீமாம்சகர் என்ன பண்ணிட்டாருனாக்கா ஒரு பிரதானமான ஒரு யாகம் அனுப்பிச்சுக்கோங்க, அந்த யாகத்துக்கு பலன் இருக்கும். அதே அங்கமாசில யாகங்கள்லாம் இருக்கலாம், இப்போ தர்சபூர்ண மாச யாகம் அப்படின்ற இஷ்டி,
அதுக்கு பிரயாதி யாகங்கள்லாம் அனுங்கள். அதுல சில பலன் சொல்லிருக்கும். அந்த பலன்லாம் சொல்லுச்சுனாக்க அந்த பலன் எல்லாம் அதுக்கு பலன் கிடையாது. அதனால கேவலம் அர்த்தவாதம் உண்மையாக கிடையாது, பணி கிடையாது இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார், பொறுமையை வச்சிருக்கார். ஆனால் நாம என்ன சொல்லிடுறோம்னாக்க இங்க பலன் இருக்கோயோ இந்த பலன்கள்லாம் கூட இவங்களுக்கு உண்டுதான். அக்னி வித்தியில இப்படி ஒரு சமாதானம் சொல்லலாம், பிரதானம் எது உபாசனம், அந்த உபாசனத்துக்கு எது பலனோ அதான் பலன். அதுக்கு அங்கத்துக்கு பலன் இருந்ததுன்னாக்க அதெல்லாம் அர்த்தவாதம் தான், அதுக்கு அர்த்தமே பண்ணிக்க கூடாது. கேவலம் ஸ்தோத்திரம் பிரசம்சிக்கிறது, இந்த யாகமானது இவ்வளவு வசதியானது அப்படி பேணிட்டு பிரசம்சிக்கிறது தான் இது சொல்லப்பட்டது, அதுவே போதும். அப்படியும் ஒரு சமாதானம் சொல்லிடலாம், ஆனால் அதை சொல்லலைவா. ஏன் சொல்லலை நம்ம பாஷ்யக்காரர் அப்படின்னாக்க, இது வந்து பிரம்ம வித்யக்கு எந்த பலனோ அந்த பலனுக்கு விரோதமான பலனை சொன்னாக்க அது அர்த்தவாதம் சொல்லிடலாம். இங்க அப்படி விரோதமான பலனே இல்லையே. ஏன் அப்படின்னா அங்க பூர்ணிமாம்சேர சொல்லச்ச சொர்க்கம் பலன், அந்த சொர்க்கரூபமான பலனுக்கு விரோதியா சத்துருக்கள் அடிக்கிறது அடிக்கிறதுலாம் வந்ததுன்னா அதெல்லாம் தேவையில்லை. பிரயாதத்துக்கு சொல்லச்ச சத்துருக்கள் அடிக்கிற மாதிரி அப்படின்னா ஏதோ பலன் சொல்லிருக்கு. அந்த மாதிரி சொல்லிட்டுனாக்க அவன் அனுபவிக்க வேண்டியது என்ன, சுகானுபூதி. சுகானுபூதிங்கிறது சொர்க்கத்துல தான் இருக்கும், அதுதான் அவனுக்கு பலன் தேவை. அந்த பலனை விட்டுட்டு இவன் என்ன பண்றான்னாக்க இந்த யாகம் பண்ற எதுவானு, இவன் சொர்க்க பிரயாத யாகம் பண்ணான்னு சொல்லுவோம் அங்க யாகம், அதனால எதிரிகளுக்கு ஏதாவது கெடுதல் வரும் அப்படின்னு பலன் இருக்குதுன்னாக்க அதோட விபரீதம் என்ன தெரியுமாகும், சொர்க்கலோகத்துக்கு பதிலாக நரகலோகம் வந்துடும். அதாவது அவ சொல்ற அவனே ஒத்துருக்கா, ஒத்த வந்து யாகம் பண்றான், சத்துருக்கள் அடிக்கிறதுக்கு ஒத்த யாகம் பண்றான், அப்படி பண்ணினான்னாக்க அல்பமான சந்தோஷம் வந்துடும் சத்துருக்கள் அடிபட்டு கேட்டான்னாக்கா. ஆனால் அவளை ஹிம்சம் பண்ணிட்டவன் அந்த ஹிம்சமனுடைய அதோட பலன் நரகாவாசின்னு அவளே ஒத்துட்டு இருக்கான். இவனும் சொர்க்கத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கு போடுறவன் சத்துருக்களை அடிக்கிற மாதிரி ஒரு யாகத்தை பண்ணான்னு அங்க யாகத்தை பண்ணி அந்த பலனை அவன் அனுபவித்தான்னு சொர்க்க பிராப்தி வராம போயிடும், அது வராம நரக பிராப்தி வந்துடும். அதனால நீங்க விருத்த பலம் அது, அதனால மீமாம்சைகள் அங்க ஒத்துக்கல. ஆனா இங்க பாருங்க, இங்க சொல்லப்பட்ட பலன்கள்லாம் பிரம்ம வித்தியக்கு அனுகுணமான பலன். இதனால் இங்க சொல்லப்படுறதுனா ஒவ்வொரு வாக்கியங்களும் பிரம்ம வித்தியக்கு அங்கங்களா தான் இருக்கு. பிரம்ம வித்தியைகள் அங்கங்களா இருக்கிற சமயத்துல அது சொல்ற நகி பவதி விச்சித்திகி நகி பவதி அங்கைகி விச்சித்திகி நபவதி, அங்கங்கள்னால இந்த பிரம்ம வித்தியைக்கும் அந்த அக்ஷி அக்ஷி வித்யான்னு சொல்ல முடியும், அதுவும் பிரம்ம வித்தியை தான், அதுக்குலாம் இடைவெளி வந்துருச்சு நீ சொல்ல முடியாது, அந்த மாதிரி வரவே வராது. என்ன அங்கதா அநேகதா அஸ்யாக மிதா அஸ்யாக, இந்த அக்ஷய வித்யக்கு அங்கதா அங்கதான அங்கத்தம்னு அர்த்தம். இந்த அக்ஷய வித்யக்கு அக்ஷய வித்ய பிரம்ம வித்யை, முன்னாடி பிராணோ பிரம்ம கம் பிரம்ம கம் பிரம்ம அமோ வந்து பிரம்ம வித்யை, இது நடுவுல படிக்கப்பட்டது முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு நடுவுல இருக்கொல்லியோ அது ரெண்டுத்திலையும் ஒன்னா கலந்துடும். இதுதான் விசேஷம், இது அது மத்தியம நியாயம்வா. ஒரு ஹாரத்தை போட்டுக்கலாம் அவன் பிரிய ரத்ன சங்கடி ஏதோ ஒரு சங்கிலி போட்டுக்கிட்டு நடுவுல ஒரு அழகான பெரிய முத்தாரமோ இல்ல பெரிய ரத்னமோ பெரிய வைரக்கல்லோ ஒண்ணு பதிச்சுங்கோ, இப்ப இது நடுவுல தானே போட்டு இருக்கான், அது இந்த பக்கத்துக்கு சேருமா இல்ல அந்த பக்கத்துக்கு சேருமா, ரெண்டு பக்கத்துக்கு அது சேரும் மத்தியமணி நியாயம். அந்த மாதிரி அக்னி வித்தியாய் நடுவுல படிச்சிருக்கு, முன்னாடியும் பிரம்ம வித்யா பின்னாடியும் பிரம்ம வித்யா, ஆக ஒரே பிரம்ம வித்யா தான், நடுவுல அங்க வித்யா வந்துருச்சு. இதுல என்ன தோஷம், பிரம்ம வித்தியிலே இதெல்லாம் அன்வயிச்சுடுறது, அன்வயிச்சுடுத்துனாக்க எல்லாம் சரியா போயிடுது. பிரம்ம வித்தியக்கு இது அங்கம் அப்படின்றது. அப்போ பலன்னா விரோதமான பலன் இருக்கே அப்படின்னு கேட்டாக்க, புரோக்தஞ்ச பிரம்ம வித்யா அனுகுணமிக பலன், பிரம்ம வித்யா அனுகுணம் பிரம்ம வித்யக்கு அனுகுணமான இங்க பலன்லாம் இருக்கு பாருங்கோ, அது சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்றதுக்கு, அப்ப ஹகே பாப கிருத்தியாம் அங்க வாக்கியம், பாபங்கள்லாம் போயிடும், அது பிரம்மத்தை அடையறதுக்கு
விரோதம் இல்லையே. பாவம் போனா தானே பிரம்மத்தை அடைய முடியும். அது மட்டுமா, லோகி பவதி, இந்த பிரம்மத்தை அடைய வேண்டி அடையறதுக்கு வேண்டிய விரோதிகள்லாம் இருக்குதோ இல்லையோ, அதுக்கு விரோதிகள் அந்த பாபங்கள்லாம் போயிடுச்சுனாக்கா பிரம்மலோகத்தை அடைஞ்சவனாக ஆகிறான். லோகி பவதி, பிரம்மலோகத்தை உடையவனாக ஆகிறான், பிரம்மலோகத்தை அடைந்தவனாக ஆகிறான். அதில் என்ன தோஷம், சர்வமாயுரேதி, உபாசனம் பண்றது எவ்வளவு ஆயுள் வேணுமோ அது அத்தனையும் அடையிறான். ஜோதி, பிரம்மத்தை அடைகிற பர்யந்தம் வியாதி எல்லாம் இருந்ததுனாக்கா உடம்புல தொய்வு இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தா உடம்பு ஒன்னும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆக்டிவா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் புத்துணர்ச்சியோட. ஆனால் ஒரு உடம்பு வந்ததுனாக்கா முங்கி வாடி போயிடும், கண்ணுல ஒளியே இருக்காது, பேச்சுல ஒளி இருக்காது, ரொம்ப அல்லாடி போயிடுவோம். ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு காத்தால நேர்த்தியெல்லாம் ரொம்ப உற்சாகமா இருந்தது, இந்த கண்ணவனாலும் வளைஞ்சிட்டேன், காத்தால இன்னைக்கு மாசப்பிறப்பு, அதனால அதுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டேன் அங்க அகவல் வனத்துல. நான் என்ன பண்ணிட்டேன்னா காத்தாலாம் அங்க ஆஹார சீக்கிரம் ஆகாது, அவையும் உணம் தான் ஆகும், மத்தியானம் 12 மணிக்கு தான் ஆஹாரம் ஆகும். எனக்கோ 12 மணிக்கு ஃப்ளைட் இருக்கு. ஏதோ நாம உப்புமா கொடுத்தா சாப்பிட்டேன், உப்புமா வந்து கடந்து வந்து சாப்பிட்டு கண்டி இங்க திருப்பதிக்கு வந்து அதுக்கப்புறம் இவ்வளோ தயவு பண்ணி போட்டா அப்புறம் சாப்பிட்டேன் 4 மணிக்கு. ஆனா இந்த மாதிரி அலைஞ்சு தெரிஞ்சோ உடம்பு ரொம்ப தெய்வம் கொடுத்துருச்சு, ரொம்ப விசாரணை பண்ணிக்க மாதிரியே எடுத்து. அப்போ என் கண்ணில் இதுவே இல்லை, மூஞ்சி தொங்கி போயிருந்தேன்னு வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா முடிய உடம்பு ரொம்ப டயர்டா போயிடுச்சு. இப்ப இருக்கச்ச என்ன ஆகும்னாக்க உடம்புல பிரகாசம் இருக்காது, மூஞ்சில பிரகாசம் இருக்காது, ஒரு துருதுருப்பு இன்மை வந்துடும், துருதுருப்பு இருக்காது, துருதுருப்பு இன்மை தான் வரும். இந்த மாதிரி வந்ததுனாக்கா அது தோஷம், அது வரக்கூடாது. அது வராமல் இன்னொருத்தம் இந்த பிரம்ம வித்தியனுடைய அங்கமா இருக்கிறே அக்னி வித்தியை அதை பண்ணினான்னாக்கா அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரகாசம் வந்துடும். அந்த மாதிரி பிரகாசம் வந்ததுன்னாக்கா எப்படி ஜொலிப்பான் பிரம்ம தேஜஸ், வியாதிகள்லாம் வராமல் நல்லா இருப்பான். அதே மாதிரி நாசி அவர புருஷாந்தே, இவனுக்கு வந்து இவனுடைய சிஷ்யாலோ அல்லது அவனுடைய சிஷ்யாவுடைய சிஷ்யா இவனுடைய பிள்ளை இவனுடைய பேரன்கள் நாம் எல்லாருமே அவர புருஷாக க்ஷீயந்தேன்னு அவ அழிய மாட்டான்னு அர்த்தம். அழிய மாட்டான்னா என்ன அர்த்தம், அவளுக்கு சத்தை இருக்கும்னு அர்த்தம். சத்தைன்னா என்ன அர்த்தம், பிரம்மஜானம் இருந்தாதான் சத்தா, பிரம்மஜானம் இல்லாமல் இருந்தா அவெல்லாம் அசத்துக்கள். அசத்துன்னு என்ன அர்த்தம், பிரம்மத்தை தெரிஞ்சுண்டு நான் பிரம்மத்துக்கு சரீரமா இருக்கேன், பகவத் ஞானம் பிரம்மஜானம் இருக்கணும், பிரம்மஜானம் இருந்தாதான் அவன்லாம் சத்து சத்தை உடையவனாக இருப்பான். ஆழ்வார் சொல்றாங்க, உடனன் எல் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள், உளன் அலன் எனில் அவன் அருவம் இவ்வருவுகள், உளனென இளனென இவை குணமுடமையில் உளநிறு தகமையோடு ஒழிவிலன் பறந்தே. நீ இருக்கான்னு சொல்றியா, இந்த லோகத்துல இருக்கிறதுலாம் அவனுடைய ரூபந்தான், இல்லைன்னு சொல்றியா, எது இது இல்லையோ அதெல்லாம் அவருடைய ரூபம். ஆக உளன் இளம் இருக்கான் இல்ல ரெண்டுமே சேர்ந்து ஏதோ ஒரு விதம் அவன் இருக்கான். அந்த ஜானம் நமக்கு வரணும், அந்த ஜானம் வந்துட்டுனாக்கா இதான் பிரம்ம ஜானம். அந்த பிரம்ம ஜானமானது இவனுடைய வம்சத்திற்கு அத்தனை பேருக்கும் கிரமமா வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரியாக இவனுடைய சிஷ்யால் பிரசிஷ்யால் சிஷ்யன் சிஷ்யனுடைய சிஷ்யன் சிஷ்யனுடைய சிஷ்யன் வருதே அந்த ஆச்சாரிய குரு பரம்பரா சந்ததி, அந்த சந்ததி சந்தானத்திலே குரு பரம்பரையிலையும் எல்லாருக்கும் பிரம்மத்துக்களாகவே இருக்கும்படியா பெருமாள் அனுப்பி வைப்பேன். இது இதான் நக்ஷீயந்தே. அது வந்து நமக்கு உபாதையம் தானே, நமக்கு உபாதையன்றதுனால இது விசேஷமே. அதனால இது பரியந்தம் ஒரு விஷயத்தை சாட்சி முடிச்ச. ஆகவே இந்த பலன்கள்லாம் பிரம்ம வித்யா பிரம்ம வித்யக்கு தேவையான பலன்கள் தான், பிரம்ம வித்யக்கு விபரீதமான விரோதமான முரண்பட்ட பலன்கள் இல்லை. அதனால புரோக்தஞ்ச பிரம்ம வித்யானுகுணமிக பலம். சரி இதுவான இப்படி போட்டோம், முதல்ல கம்பிரம்ம கம்பிரம்ம பிராணோ பிரம்ம அப்படின்னு சொல்லிட்டு அது அப்ப திருஷ்டி வித்யா இருக்கட்டுமே. ஏன்னா பிராணனை பார்த்து பிரம்மன்னு சொல்றது, சுகத்தை பார்த்து பிரம்மன்னு சொல்றது, அல்லது இவ ஆகாசத்தை பார்த்து பிரம்மன்னு சொல்றது, இதெல்லாம் வந்து சாதாரணம் தானே. சாதாரணம்னா என்ன அர்த்தம், வெறுமை லோகத்தை பார்த்து ஒருத்தனை பார்த்து நீ வந்து சாட்சா ஐயா சுவாமியே நீ வந்திருக்கேன் ஒருத்தனை பார்த்து நம்ம சொல்றோம்,
இப்ப இதெல்லாம் திருஷ்ட விதி தானே. நேற்று போறேன், ஒரு சுவாமியை பத்தி ஒருத்தர் சொல்றாரு, இங்க ஹைதராபாத்துக்கு இவர் தான் பேசிக்கணும் சொன்னார். ஒரு மாமி சொன்னாம தானே, ஏன்னா அவருக்கு அவ்வளவு பிடிச்சி போயிடுச்சு, அங்க நிறைய ஸ்தோத்திர பாடங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துண்டு. அந்த இளங்காட முகுந்தாச்சார்னு இருக்கு, இஎஸ் முகுந்தன் அப்படின்னு பேரு, ஹைதராபாத்ல. அவர் என்ன பண்றாருனாக்கா, சின்ன குழந்தைகள்லாம் கூப்பிட்டு ஸ்தோத்திர பாடங்கள் எல்லாம் சொல்லித்தருங்க, அவர்களின் சிஷ்டால விட்டு சொல்லிக் கொடுக்க சொல்லுவேன். அதே மாதிரி பெரிய வாழ்க்கை நிறைய உபன்யாசம்லாம் பண்ணுவேன். அரியன் 5 நாள் பண்ணினேன், அரியன் என்ன சொன்னேன்னு தெரியாது. அவர் 3 நாள் உபன்யாசத்துக்கு வந்தார், 2 நாள் ஊர்ல இல்லை அவன். முதல் நாள் பாம்பே போயிட்டார், கடைசி நாள் இதுக்கு போயிட்டார் பிருந்தாவன நேற்று. அந்த 3 நாளும் ஒரு பேப்பரை வச்சு நான் எழுத சொல்றேனோ அதை எழுதிண்டே வரையிறவர். அவருக்கு எது முக்கியம்னு தோணித்தோ அதெல்லாம் எழுதினார். அந்த மாதிரி வச்சு நிறைய உபன்யாசங்கள் எடுத்துருக்காரு பரமரிதே. அப்படி ஒரு சிவவிஷ்ணவ லட்சணம். அவரை பார்த்து அந்த மாமி சொல்றா, என்கிட்ட அந்த மாமி சொல்றா, இந்த முகுந்தாச்சார் இருக்காரு எங்க ஹைதராபாத்துக்கு, அவர் தான் தேசிகன் அப்படின்னு ஒரு மாமி சொல்றான். அந்த தேசிக சபை இருக்கு, அதுக்கு பிரசிடென்டுடைய தேவைகள் சொல்றா. இப்ப இதெல்லாம் என்ன அர்த்தம், அப்ப அவர் தேசிக்கிறா அப்படின்னு ஒரு இதுதான் திருஷ்டி விதி தானே. அந்த மாதிரி இருக்கட்டமே, பிராணனே பிரம்மம், சுகமே பிரம்மம், ஆகாசம்னா அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னு ஏற்கனவே அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டோம். பிராணம் பிரம்மன்னு என்ன அர்த்தம், பிராண சரீரகன் பிரம்மன், கம் பிரம்மன் சுகவிசிஷ்டன் பிரம்மன். அந்த மாதிரி கம் பிரம்மன்னாக்கா அபரிச்சின்னமா இருக்கிறது பிரம்மன். இப்போ பிராண சரீரகனாகவும் அபரிச்சின்னமான ஆனந்தத்தை உடையனாகவும் இந்த பிரம்மம் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னாக்கா இதுல என்ன விரோதம் இருக்கு, இது எதுக்கு திருஷ்டி விதின்னு சொல்லணும். அதனால இந்த இடத்துல எதுவுமே தோஷம் இல்லை. அதனால இந்த அக்னி வித்யை அப்படின்னு நடுவுல படிக்கப்பட்டிருக்கு. போன அதிகரணத்துல முதல்ல படிக்கப்பட்டது, இங்க நடுவுல படிக்கப்பட்டிருக்கு. தமிழ்ல சொல்லுவா பாருங்க, போத்துண்டு படுத்துண்டா என்ன, படுத்துட்டு போத்துண்டா என்ன, எப்படி இருந்தாலும் விரோத அனுபவத்தை சொல்லணும். இது பொருந்தலைன்னு சொன்னாக்கா நாங்க ஏத்துக்கணும், அந்த மாதிரி ஒண்ணும் இல்லையே இங்க. அதனால இது பிரம்ம வித்ய தான், பிரம்ம வித்யா போயிடுதே, அந்த புருஷன் பிரம்மன் தான், அக்ஷ புருஷன் திருக்கங்கள்ல இருக்கிறவன். இது வந்து இந்த அதிகரணத்தை ஒரு 99 என்னமோ அவர் என்னுடைய விஜயாபிச்சுட்டு இருக்கேன், 99 2000 ஞாபகம் இல்லை, விஜயாபிச்சுட்டு இருக்கேன். கண்ணுல புருஷன் இருக்கான்னு விஜயாபிச்சேன், உடனே சிவோஷம் சிவன் ஆண்டவன் எந்த கண்ணில் இருக்கான் அப்படின்னு கேட்டேன். அது பட்டுன்னு சொல்லிட்டேன், வலது கண்ணில்ன்ட்டேன். அப்ப இடது கண்ணில் யார் இருக்கான்னு ஆண்டவன் கேட்டேன். அது எனக்கு தெரியல, தெரியாததுனால என்ன ஒண்ணு உடனே எனக்கு தெரியலையே அப்படின்னு. உடனே ஆண்டவன் வந்து இந்த முதல் பாதத்துல ஜோதி அதிகரணம், 10வது அதிகரணம் ஜோதி திருநாபிதான் வந்தது, அந்த அதிகரணம் சுகப்பிரகாசியை எடுத்து கருணாராஜனத்தை கொடுத்துட்டார். அரியனும் 2வது பாதத்துல 3வது அதிகரணம் சொல்றேன், அதனால ஜோதி அதிகரணம் தான் அரியன் பாத்துக்கல, இன்னும் இந்த பாத்தியம் தான் நாங்க பார்த்துன்னு போவோம். இப்பவே அப்படிதான், அந்த காலத்துல சின்ன பையன் தானே, 20 வருஷம் முன்னாடி 35 வயசு இருக்கலாம். அப்போ அது சொன்னச்ச ஆண்டவன் வந்து ஜோதிடத்தை காமிச்சு அங்க இருக்கு சீரசி விராடசி அப்படின்லாம் சொல்லி இடது கண்ணில பிராட்டி இருக்கிறதாகவும் வலது கண்ணில பிரமாள் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. சில பிரதிபாரணி உள்ளடக்க வாக்கியங்கள்லாம் உதாரணத்தி காமிச்சிருக்காரு, சுகப்பிரகாசி இருக்கார். அதை காமிச்சு ஆண்டவன் வந்து சொல்லி கொடுத்தார். அரியன் வந்து தேன் தொழில்னே அதை எழுதினேன். ஓ, எனக்கு தெரிஞ்ச உடனே கருணாராஜ பார்த்துட்டு படிச்சுட்டு இந்த மாதிரி இருக்கு பார்க்க அப்படின்னு சொல்லி இடது கண்ணில பிராட்டி இருக்கான் அப்படின்னு. ஆக என்னாச்சு, ஒரு கண்ணில பிரமாள், இன்னொரு கண்ணில பிராட்டி, இவா ரெண்டு பேரும் எழுந்துரளி நம்மளை அனுகிரகிக்கிறா. என்ன அழகான இது, ஆண்டவன் சாய்ச்சது இது நினைக்க நினைக்கலாம் சந்தோஷமா இருக்காதா, எனக்கு இன்னைக்கும் அதெல்லாம் நினைக்க நினைக்கும் ஆனந்தமா இருக்கும். என்ன தெரியவாக சதஸ்க்கு நாங்க போறதே இதுக்குதான், என்னன்னா அப்பெல்லாம் இப்பெல்லாம் அந்த மாதிரி தோணவே இல்லை. புத்தி என்ன விஷயம் காமிச்சுட்டு சம்பாதம் வேணும் சொல்றோம், ஏன்னா நாங்கெல்லாம் விஷயம் சொல்றது ரொம்ப கம்மியா போயிடுச்சு. நான் பரிஷாதிகாரியா மதிக்க ஆண்டவன விஷயம் சொன்னோம், ஆனா அப்பெல்லாம் நாங்கெல்லாம் எல்லா கோஷத்துலயும் விஷயம் சொல்லுவோம். விஷயம் சொன்னாக்கா அதுல பெரியவாள்லாம் எடுத்து கொடுப்போம். ஏன் தெரியாம சில கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்கேன், சந்தேகமே கேட்டிருக்கேன். அதுக்கு ஆண்டவன் சாதிச்சிருக்க, சிவசாமி சார் சாதிச்சிருக்க, என்ன சார் சுவாமி வரதா சார் சொன்னீங்கன்னா சமாதானம் சொல்லிருக்கான். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் தான் நாங்க சபைக்கு போறது. அப்பெல்லாம் அப்பெல்லாம் பணத்தினுடைய மகிமை தெரியல, இப்ப தத்துவம்லாம் தெரிஞ்சவங்க பணத்தோட மகிமை ரொம்ப தெரியுது, நிறைய பணம் தேவைன்னு ஆசை வருது. நிஜமான புத்தி. அதனால இந்த அதிகரணத்துல
இந்த மாதிரி கண்ணுல யாரு இருக்கான் அப்படின்னு விசாரம் பண்ணி இந்த அறிய பதில் சொன்னார் பாருங்க. அது வந்து ஏதது அமய அபயம் ஏதது ஏதத் பிரம்ம ஏதது அபதம் ஏதது அபயம் அது மாதிரி வாமனத்துவம் சம்யத்வாமத்துவம் அச்சிராதி லிங்கங்கள் கம் பிரம்ம கம் பிரம்ம இவைகள் அத்தனையும் ஒன்னா சேர்ந்து இது பிரம்மந்தான். சரி, நம்மளுடைய கண்ணுல உபாசகனுடைய கண்ணு கண்ணுக்குள்ள இருக்கிறவன் பிரம்ம பரமாத்மாவான பிரம்மந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிகரணத்தை முடிச்சு காமிக்கிறார் சுவாமி தேசிகன் தலகட்டர். ஏதோ பாருங்க இந்த ஸ்லோகத்தை, பூர்வ நியாயே நிருத்யா புரத உபனத மத்திய தத்துவ பிரதஸ்மாத் தத்வன்ன பிரம்ம வித்யானுபதிருதி பவேத் அக்ஷி வித்யா ததோன்யா மைவம் இச்சக்திரங்கை நகி பவதி மிதா சாங்கதானே கதாஸ்யாஹ புரத்தஞ்ச பிரம்ம வித்யானுகுணமிக பலம் பிராச்சன பிரம்ம திருஷ்டி. கவிதாக்கியகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.